வணக்கம் திருப்பூர் மக்களே. நம்ம திருப்பூரில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷமாகவும், இல்லை இந்த அந்த நூல் விலையேற்றத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷம், அதாவது 2022 ஃபுல்லாகவே வந்து டிஃபால்ட் இயர்ன்னு தான் சொல்லணும். 2020-21 கூட இவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கலை. 22 ரொம்ப டிஃபால்ட்டான ஒரு வருஷம்தான். இப்போ வருஷம் முடிய போகுது. ஆனால் திருப்பூரில் ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குங்கிறது மனப்பூர்வமான உண்மை. இதை மறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. எல்லா தொழிலும் முடங்கி தான் இருக்குது. திருப்பூர் வந்து பனியன் சார்ந்த தொழிலை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்லி கார்மெண்ட் மட்டும்தான் திருப்பூரில் ரொம்ப பிரதான தொழில். அது இப்போது எக்ஸ்போர்ட்டும் சரி, டொமஸ்டிக் மார்க்கெட்டும் சரி, இல்லை ஈரோடு ஐட்டம் அந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் செஞ்சவங்க சரி, எல்லா தொழிலுமே ரொம்ப 100% மந்தமான சூழ்நிலையாக இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, வாழ்கிறதுக்கு வழி இல்லை. சரி, இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னாலும் அதுக்கும் சாத்தியப்படாது. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலில் ஃபுல்லாகவே இங்கே இருந்து பழகிட்டோம். இதுதான் வேலை, இதுதான் நமக்கு தெரியும், இதுக்கு மாற்று வழி ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வந்து மத்திய அரசையோ மாநில அரசையோ இல்லை நம்ம கூட பழகக்கூடிய சங்கங்களையோ மற்றவங்களையோ குறை சொல்கிறத விட ஏதோ ஒரு தவறு இருக்குது, ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது. அது மெந்த படித்தவங்க, பெருசாக அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, அரசியல்வாதிகள் இல்லை ஒரு எக்கனாமிக்கலில் புரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அதனுடைய வீரியத்தன்மை தெரியும், அதுக்கான விளக்கங்களும் தெரியும். அவங்க வந்து அந்த அசூரன்ஸை கொடுப்பாங்க, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அவங்க புரிய வைப்பாங்க. பாமர மக்களாக இருக்கக்கூடிய என்னைய மாதிரி ஆட்கள், இல்லை எனக்கு இன்னும் கம்மியான புரிதல் உள்ள ஆட்கள்லாம் அது எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரியல. ஆனால் பக்குவம் இல்லாமல் ஒரு திருப்பு சூழ்நிலை, தொழில் சூழ்நிலை இருக்குது. நிறைய இடத்துல பில்டிங் காலியாக இருக்குது, வீடு காலியாக இருக்குது, கையில் பணம் இல்லை, நிறையா பொருளாதார இஷ்யூனா வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பொருளாதார இஷ்யூ இருக்குது. பேங்க்ல லோன் கிடைக்காது, அப்படியே லோன் வாங்கினாலும் கடனை கட்ட முடியாது. அந்தளவுக்கு தொழிலில் இன்புட் இல்லை, சாப்பாடுக்கு சிரமப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். நான்லாம் எனக்கு 45 வயசாயிடுச்சு, 9வது ஃபெயில் ஆகிட்டு படிக்க முடியல, வேலை படிக்க முடியல, படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பூர் பிள்ளைக்க வந்தேன். இன்னைக்கு வந்து நான் செட்டில் ஆகிருக்கிறேன், அம்மா அப்பா எல்லாருமே இங்கே தான் செட்டில் ஆகிருக்கிறோம், வீடு கட்டி நல்ல ஒரு வாழ்க்கை ஆட்டவம் கொடுத்தா எனக்கு இந்த திருப்பூரில் மட்டும்தான் நான் சம்பாதிச்சேன். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு வேறு எங்கேயும் போனால் என்னால் பிழைக்க முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. திருப்பூரில் தான் நான் சம்பாதிச்சேன், நல்லா செட்டில் ஆனேன், இன்னும் எனக்கு எந்த குறையுமே இல்லை. என்னைய மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு கதை இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து திருப்பூரை வந்து ரொம்ப பாதிக்குது. அந்த நூல் பிரச்சனையா, இல்லை இந்த உக்ரைன் போர்னு சொல்கிறாங்களே அதனுடைய பாதிப்பா, இல்லை இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையா, ஏதோ ஒன்று திருப்பூரை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. இது மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்குது, அது ஏதோ ஒன்று போட்டு ஊரை பூரா நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறானுங்க. அது எப்போ ரெடி ஆகும் என்னங்கிறது தெரியல. நார்மலாக திருப்பூர் இருந்தப்போ நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம், சரி பரவாயில்ல, அது ஒரு வளர்ச்சிக்காக தேவையான விஷயம்னு சொல்லி அப்ளிகபிள் ஏற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாநில அரசும் சரி, இப்போ கரண்ட் பிரச்சனை, கரண்ட் பில் அதிகமாக பண்ணிட்டாங்க, டேக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க, என்னென்னமோ வகையில் ஒரு இடத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்படா சரி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும், தொழில் ரெடியாயிரும், சம்பாதிச்சிடலாம், வாங்கின கடனை கட்டிடலாம், சம்பாதிக்கி இனிமேல் செட்டில் ஆகட்டாலும் பரவாயில்ல, வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் வாழலாம் முயற்சி பண்ணோம்னா கூட பெருசாக ஒரு நம்பிக்கை வரல, பயம்தான் அதிகமாக வருது. சரி, இந்த ஊரை விட்டுட்டு இங்கே ஒரு 10 லட்சம் பேர் மினிமம் தமிழ்நாட்டில் வாழ்வாங்க, இந்த வாழ்வாதாரமாக நம்பி திருப்பூரை நம்பி இருப்பாங்க. இவங்க பூரா நீ திரும்ப எங்கே போய் பிழைக்க போகிறோம் அப்படின்னு தெரியல, இல்லை அது வந்து பயம் இல்லை, இந்த திருப்பூர் வீணாக போயிடும், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக திருப்பூர் வந்து மீண்டு வரும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நான் ஒரு எறும்புக்கு வந்து ஒரு யானை மிதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எறும்பு மாதிரி தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த அசாதாரண சூழ்நிலையை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக முன்னெடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை, எங்களுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நியாயமாக இருக்குதா, இல்லை அவங்களும் அரசியல் சார்ந்து பேசுகிறாங்களா, இல்லை அவங்க ஊருக்குள்ளே பில்டப் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்டோம், நம்ம 100% பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து வேலை, நம்ம தமிழ் மக்கள்கிட்ட வந்து இங்கே வேலை வாய்ப்பு, தமிழ் அதர் மற்ற மாநிலத்து மக்கள்லாம் வந்து இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நார்த் இந்தியன் இந்த ஹிந்திக்கார பசங்க சொல்லுவோம்ல, வெளியே வட மாநில பசங்கள் அவங்களும் நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. திருப்பூர் ஃபுல்லாக ஒரு 60% 60% அவங்க தான் இருக்கிறாங்க வேலை சம்மந்தமாக, 40% தான் நம்ம தமிழ்நாட்கள் இருக்கிறாங்க. இந்த 60% வருமானமும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய அத்தனை பணமும், அது லட்சமோ கோடியோ எனிவன் அந்த அமௌண்ட் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே செலவு பண்ணுறதுல அத்தனை காசுமே அப்படியே அவங்கவுங்க மாநிலத்துக்கு போயிடுது. முதல்ல திருப்பூரில் ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதில் தமிழ்நாட்டுக்கு அழுங்க ஒரு 8 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 8 லட்சம் பேர் திருப்பூரில் சம்பாரித்து
திருப்பூர்ல ஒரு பொருள் வாங்குவாங்க, எக்கனாமிக்கல ஏதாவது செலவு பண்ணுவாங்க, திருப்பூர் வளர்ச்சி அடைஞ்சு அவங்களும் வளர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க போய் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ராமநாதபுரமோ திருநெல்வேலி சைடோ இல்லை சென்னை சைடோ எங்கேயாவது ஒரு பக்கம் அவங்க ஊரில் போய் செலவு பண்ணி அந்த பொருளாதாரம் மொத்தமாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே புலங்குச்சு. இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. 100 ரூபா கூட இங்கே அவங்க செலவு பண்ண தயாராக இல்லை, அடிப்படை தேவைக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையுமே அவங்க ஊருக்கு அனுப்பி அவங்க வெளியில் பணம் அனுப்பி. அந்த ஒரு காரணமாக திருப்பூரில் இந்த டீ கடை, ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன வாழைப்பழ கடை, என்னென்ன கடையெல்லாம் இருக்குமோ அத்தனையுமே டிஃபால்ட் ஆகி ஒருத்தர் நல்ல பிரமாணமாக கடை திறக்கிறாரு. ஒரு 2 மாதம் நடத்துகிறாரு, 4 மாதம் நடத்துகிறாரு, திரும்ப அந்த கடைக்கு வாடகை கொடுக்காம அவர் லாஸ் ஆகி போயிடறாரு. அவர் போனால் அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் வராப்பில் அவர் டீ கடை ஆரம்பிக்கிறாரு, ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது, ஆனால் வளரவே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து வெளியில் வைரலாகுமா நமக்கு தெரியாது, ஆனால் திருப்பூர் பிரச்சனை இருக்குங்கிறது 100% உண்மை. நீங்கள் சும்மா பில்டப் பண்ணி எங்களுக்கு மேலே உள்ள ஆட்சி செய்கிறவங்களோ இல்லை அதிகாரிகளோ பொய் சொல்லிகிட்டே இப்படி உருட்டிகிட்டே தெரியாதீங்க. அது எனக்கு உடன்பாடே இல்லை, அது என்னுடைய கருத்து தான். இதுக்காக நீ கண்டனம் தெரிவித்தாலும் சரி, இல்லை என் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு சொன்னாலும் சரி, எப்போ அந்த டிமானேஷன் வந்துச்சோ அப்போயே ஒரு 7.5 பிடிச்சிச்சு. டிமானேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க, அதுலேயே ஒரு நேர்மையான தன்மை இல்லைங்கிறது உங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. ஜிஎஸ்டி நீ கொண்டு வந்ததெல்லாம் 100% மக்களுக்கான திட்டமாக இருந்துட்டு போனாலும் அதில் இந்த நிமிஷம் வரைக்கும் நேர்மை இல்லைங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பஞ்சு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு ஒரு டிமாண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நூல் பிரச்சனை வந்துச்சு, நூலுக்கு ஏறுனுச்சு, இறங்குனுச்சு, கூடுனுச்சு, குறைஞ்சுன்னு இப்படியே ஒரு அப்நார்மலாகவே நூலோட நூல் மார்க்கெட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நூல் விலை கூடுனுச்சு குறைஞ்சினா கூட திருப்பூர் நல்லா வந்திருக்கும், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு மேலே உள்ள புதுசாக இப்போ வந்திருக்க நிர்வாகிகள் வந்து அவங்க மேலே எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர், பொருளாளர்கள், மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு திறன்படமான ஒரு ஆட்கள், ஒரு நல்ல ஆட்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட அவங்க 100%, ஏன் 500% ஒரு தெளிவான ஆட்கள், நல்லவங்க தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் விமர்சனம் பண்ண விரும்பலை, ஆனால் அவங்க சத்தியமாக எதுவுமே திருப்பூர் செய்யல. எங்கள் அண்ணா பப்பீஸு முதலாளிய, எங்கள் அண்ணன் சத்தியவரன் இருக்கும்போது திருப்பூர் இந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்க திருப்பூருக்கு சுச்சுவேஷனுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த மனுஷன் போராடி அந்த திருப்பூரை காப்பாற்றி அங்கே இங்கே போராடி ஏதாவது ஒன்று பண்ணி திருப்பூருங்கிற விஷயத்த ஹைலைட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மாப்பிள்ள வந்தார், பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியணும் சொல்லணும் அவசியம் இல்லை, தெரியும் உங்களுக்கு. அவர் வந்ததுக்கப்புறம் சத்தியமாக இதெல்லாம் அரசியல் பூசப்பட்டு தலைவருக்கான எந்த ஒரு விஷயமும் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போல திருப்பூரை ஒன்றும் காப்பாற்றலை. இப்போ வந்திருக்க நிர்வாகிகள் வந்து நல்ல ஒரு அருமையான நிர்வாகிகள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. இது குறை சொல்கிறதுக்காக அந்த பதிவு போடலை, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். 9வது படித்தேன் நான், என்னுடைய டோட்டல் ஃபேமிலி இங்கே வச்சு என்னால் டெவலப்மெண்ட் பண்ணி நான் ஒரு கம்பெனி வச்சு என் கம்பெனியில் ஒரு 120 பேர் வேலை செஞ்சாங்க. ஆஸ்கர் டிசைன் சொல்லி எம்ப்ராய்டரி வச்சுருந்தேன், கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தேன். நானும் பிஸ்னஸ் பண்ணேன், என்கிட்ட ஒரு 50 பேர் வேலை செஞ்சுருந்தேன். கடைசியாக கம்பெனி தொழில் கம்மியாச்சு, நானும் நல்லா டெவலப்மெண்ட் ஆனேன். வருஷத்துக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போ எனக்கு வீடு மிச்சமாக இருக்குது, அந்த வீட்டுக்கு டியூ கட்டக்கூடிய நான் 40,000 மாதம் வீட்டு டியூ கட்டிகிட்ருக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய சம்பாதிச்சிருப்பேன், எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருப்பேன். இப்போ அந்த டியூவை கட்ட முடியல, ஒரு நாளைக்கு 1000 ரூபா நான் வீட்டில் குடியிருக்கிறதுக்கு எடுத்து வைக்கணும். ஆனால் என்னுடைய வருமானமே 20,000 ரூபா தான் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 20,000 ஷார்ட்டேஜில் என் லைஃப்பை நான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். நான் மீண்டும் வந்துடுமோ இல்லை ரெடி ஆயிருமோ ரெடி ஆயிருமோ நினச்சி நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கிறேன். அது என்றைக்கு பேங்க்காரன் தூக்கிட்டு போகிறான்னு தெரியல. நானும் என்னுடைய மனைவி என் குழந்தைகள் மட்டும் இருந்தால் கூட ஏதாவது வெளியில் போய் பொழைச்சி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடல. அப்பா அம்மா என் கூட இருக்கிறாங்க, வயசானவங்க. அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுச்சு அந்த வீட்டில் உட்காரதுக்கு, நல்ல வீடு, ரொம்ப கஷ்டப்பட்டுப்பேன். ஜென்ரேஷன்லேயே நான் தான் வீடு கட்டினேன், அது திருப்பூர் தான் அந்த கிஃப்ட்லாம் நான் கொடுத்துச்சு. எவ்வளோதான் நான் எவ்வளோ ஊரில் போய் நம்ம சொந்த ஊருக்கு மதுரை மாவட்டம் சொந்த ஊர் அங்கெல்லாம் போனாலும் எங்கே போயிட்டு வந்தாலும் எனக்கு அந்த திருப்பூருங்கிறது வந்து அவ்வளோ மனசுக்குள்ள ஒரு திருப்தியை கொடுக்கும். நான் அவ்வளோ பணம் சம்பாரித்து அப்படி வாழ்ந்த ஒரு வீடு, நிறைய மனுஷங்களை சம்பாரித்தேன், நிறைய கடன் வாங்கினேன், நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க, நான் முன்னுக்கு வரது நிறையா வாய்ப்பு கொடுத்தாங்க, நிறைய பேர் என்னை நம்பினாங்க, உதவி செஞ்சாங்க, இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்தில் கூட பாதி பேர் கஷ்டப்படுத்தினாலும் பாதி பேர் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஊர், என்னை மாதிரி ஏகப்பட்ட கதைகள் உள்ள அந்த ஊர், இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்களேன். ஏதோ ஒரு நடக்குது, முழுசாக சொல்ல தெரியல. ஒரு படிக்காத தற்கூறி எனக்கே இந்த ஊரில் வாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, பெருசாக முன்னுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது இந்த ஊர் எப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். திருப்பூரை வாழ வைக்கணும், திருப்பூரை விட்டுறக்கூடாது. திருப்பூர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் பீகார், ஒரிசா, அசாம், ஜார்க்கண்டு இன்னும் என்னென்ன மாநிலம் இருக்குதோ அத்தனை மாநிலத்துலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. திருப்பூரில் பசங்க எல்லாருமே இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம்,
திருப்பூருடைய வளர்ச்சி, திருப்பூருடைய தன்மை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இங்கே உள்ளவங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னு தெரியல. எங்கள் ஐயா முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் அது ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். நானும் ஒரு டிஎம்கேக்காரன் தான், கட்சிக்காரன் தான், இருந்தாலும் குறை தான், 100% தான். நீங்கள் திருப்பூரை கவனிக்கலைங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தொழில்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் பேசி திருப்பூர் கொஞ்சம் கேர் எடுத்து தான் ஆகணும். இது நீங்கள் குறையாக எடுத்துட்டா சரி, இதனால என் கட்சிக்காரங்கிட்ட கோவப்பட்டு வருத்தப்பட்டாலும் சரி, இதுக்கு மாற்று வழி இல்லை. சும்மா சபையில் நாம் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி நடிக்கலாம் முடியாது. ஃபேக்ட், திருப்பூர் நல்லா இல்லை, சம்பாதிக்கணும். எல்லா கம்பெனியுமே வந்து பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்க முடியாமல் எத்தனை கம்பெனி காலி பண்ணி சோத்துக்கு வழியெல்லாம் அலையிறதுலாம் ரொம்ப கொடுமை. தொழில் ஒரு நல்லா இருந்த ஊர், ஏதோ ஒரு டையிங் பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் கரண்ட் மின்வெட்டு பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்னடான் சரி ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம்னா நூல் கரெக்டான ரேட்டில் இல்லை. இந்த இந்த மாதம் தான் கரெக்டான ஒரு லிபரலாக அப்படி அந்த ரேட்டு இருக்குது. இது ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நம்பிக்கையாக இருந்தால் கூட அடுத்து ஒரு 4-5 மாதத்தில் தொழில் கண்டிப்பாக ரெடி ஆயிடும். டேக்ஸ் கூட்டினது ஒரு பக்கம் வந்து அதிகம்தான். இருந்தாலும் இந்த 10 வருஷமாக ஏடிஎம்கே ஆட்சியில் இதெல்லாம் பண்ணாதுக்கு அவங்க எலெக்ஷன் நடத்தலை, மாநகராட்சி எலெக்ஷன் நடத்தலை, மேயர் எலெக்ஷன் இதெல்லாம் நடத்தாதனாலையும், அவங்க இந்த உள்ளாட்சித்துறைங்கிற டிபார்ட்மெண்ட் செயல்படாமல் இருந்தனாலையும் இந்த இதெல்லாம் மொத்தமாக அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நம்ம பேசினா அதிகமாக அது இஷ்யூ ஆகிட்டே இருக்கும், சங்கடங்கள் உருவாக்கும், வேண்டியது இல்லை. எப்படியாவது இந்த திருப்பூருக்கு ஒரு அவேர்னஸ்ஸு வரணும். திருப்பூர் எப்படியாவது காப்பாற்றணும். ஏதாவது வகையில் திருப்பூருக்கான அதில் ஊறி பொழைச்சதுனாலையும் அந்த நன்றிக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். திருப்பூர் அப்படி ஒரு அருமையான ஊருங்க. இங்கே வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், காசுக்காக ஓட மாட்டோம், காசை ரசிச்சு தேடிட்டே இருப்போம். அப்படி கிடைக்கும் பணம், அப்படி கிடைக்கும். யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் உழைச்சி சம்பாதிக்கலாம். 5000 ரூபா நம்ம சம்ம காசு, நம்ம சொந்த காசுன்னு எடுத்து வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த திருப்பூரில் வருமானத்துக்குள்ள ஊர். யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம். எங்கிட்ட ரோடு வசதி இருக்காது, ஒரு பாலம் இருக்கும், ஒரு ரயில்வே கேட் இருக்கும், பூட்டி வச்சுருப்பானுங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஒத்தக்கன் பாலத்தில் பூந்து போவோம், டிராஃபிக்கில் பூந்து போவோம், சூடு சூடு நெய்யில் வெயில் உட்காந்துருப்போம், மேடு பள்ளமாக இருக்கும், பாதாளச்சாக்கடத்திட்டத்தில் குழியாக இருக்கும், சுமார்ட் சிட்டின் வேலை செய்கிற அஞ்சலி ரொம்ப கேவலமாக இருக்கும். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் கூட வேலை செஞ்சுட்டே இருப்போம், சம்பாதிச்சுட்டே இருப்போம். அந்தளவுக்கு நாங்கள் பக்குவம் ஆகிட்டோம். எங்களுக்கு தெரியும் இங்கே எதுவும் பண்ண மாட்டானுங்க. இந்த வளர்ச்சியெல்லாம் எங்கள் திருப்பூருக்கு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே கிடைக்காது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அந்த சூடு சொன்னெல்லாம் இருக்காது. ஆனால் காசு சம்பாதிக்கிற ஆசை இருக்கும், வெறி இருக்கும், வேகம் இருக்கும். யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டோம். ரொம்ப ஆக்டிவாக சுற்றி திரிஞ்ச நாங்கள் எல்லாருமே இப்போ அடங்கி உடங்கி ஒரு கூண்டுக்குள்ளே கிடக்கிறோம். குத்து உயிரும் குழையுமா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறோம். தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஏற்றுக்கிறவங்க பரப்புங்க, இல்லை ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க தயவு செய்து இன்றைக்கி நாளைக்கு வேணாம். அடுத்த வருஷம் நான் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரியில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன், என் நம்பரை வச்சுக்கோங்க. என்னுடைய ப்ரொஃபைலில் பார்த்துட்டு என் கூட சண்டை போடுறவங்க ஜனவரிக்கு அப்புறம் சண்டை போடலாம். இப்போ வேணாம், ஏன்னா ஏற்கனவே வந்து நூலாகி போயிருக்கிறோம். நீங்கள் வேறு டார்ச்சர் பண்ணி மன உளைச்சல் கொடுக்காதீங்க. அது ஆளக்கூடிய எங்கள் ஐயா மோடிஜிக்கு சேர்த்து, ஸ்டாலின் ஜி அண்ணனுக்கு சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் நல்லா இல்லை, நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் அதுதான் உண்மை. உங்கள்கிட்ட பாமரன்ட்ட போய் நீங்கள் உங்கள் பிரச்சனையை கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் காது ஆஃபீஸர்கிட்டையும் அதிகாரிட்டையும் அப்புறம் அரசியல்வாதியை போய் நீங்கள் கேட்காதீங்க. அவங்களாம் உங்களுக்கு கரெக்டான கமிட்மெண்ட் சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் இதுதான் உண்மை, என்னை நம்புங்க. நன்றி.